இந்த மூன்று மூலிகைகளையும் நல்லா கொதிக்க வச்சு அதில் நாட்டு சர்க்கரை கலந்து அதைத்தான் அவர் உணவாகவே எடுத்துக்கிட்டார். வேறு எந்த விதமான உணவுகளையுமே அவர் எடுத்துக்கல. ஆண்டு கணக்கில் இதையே சாப்பிட்டுட்டு இருந்தார். பல சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா உடலில் புண் வருது, காலில் புண் வருதுன்னு அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. அவர்களெல்லாம் பலர் சொல்லியிருக்காரு எந்த ஒரு உயிரினத்தையும் கொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ தேனீக்கில மட்டும் கொண்டு அந்த தேனை வந்து சாப்பிடலாமா? சுத்தமான மலைத்தேனா இல்லை கலப்படத்தேனா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம ஒரு சின்ன ஒரு பரிசோதனை மூலமா பார்த்துடலாமா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இது வந்து சுத்தமான மலைத்தேன். இது நாங்கள் ஒரு 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த வினிகர் எடுத்து ஆட் பண்ணுறோம் இதுலேயே. பல்லலர் வந்துட்டு இந்த தேகம் அழியாமல் இருக்கிறதுக்காக பல ரகசியங்கள் சொல்லியிருக்காரு. அப்போ வந்துட்டு எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்றதுனால அவருடைய தேகம் அழியவில்லை அப்படிங்கிறத நம்ம பல ரகசியங்களை மாஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். சுத்த சன்மார்க்கத்தினுடைய ஆகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிப்பு அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். ஏன் இனிப்பு சுவையை குறிப்பிடுகிறார் அப்படின்னா இந்த இனிப்பு சுவை முழுவதும் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் கண்டென்ட். இந்த ஒட்டுமொத்த உடலும் இயங்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு குளுக்கோஸ் தான் தேவை. அந்த குளுக்கோஸ்லேயும் பார்த்திங்கன்னா மூளையானது முழுக்க முழுக்க இந்த குளுக்கோஸை எடுத்துக்கொண்டு தான் நம் ஒட்டுமொத்த உடலையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆகாரமே இனிப்பு அப்படின்னு கொண்டு வந்து அதில் நாட்டு சர்க்கரையை வந்து சொல்கிறாரு. அந்த நாட்டு சர்க்கரையிலே கூட வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய வெள்ளை கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை இந்த மூன்று மூலிகைகளையும் நல்லா கொதிக்க வச்சு அதில் நாட்டு சர்க்கரை கலந்து அதைத்தான் அவர் உணவாகவே எடுத்துக்கிட்டார். வேறு எந்த விதமான உணவுகளையுமே அவர் எடுத்துக்கல. ஆண்டு கணக்கில் இதையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த தேக மாற்றமானது நடந்தது. அப்போ எந்த ஒரு உணவு ஆரோக்கியமான உணவு, ஆற்றல் தரக்கூடிய உணவு அப்படின்னா ஒரே ஒரு ரூல் தான். என்ன விதி அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு குறைவாக இருக்க வேண்டும், அதனுடைய எனர்ஜி கிலோ கேலரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உணவு என்ன உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேன் ஒரு ஆரோக்கியமான ஆகச்சிறந்த உணவு. எதனால் இந்த தேன் ஒரு ஆகச்சிறந்த உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலினுடைய கழிவுகளினுடைய நீக்கம், நோய்களினுடைய நீக்கம். அப்போ இந்த கழிவுகள் நீங்கணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேறணும். அப்போ தினந்தோறும் ஒருவர் உணவில் இந்த தேனை சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் இரத்தமானது தூய்மையடையும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் என்று சொல்லக்கூடிய எல்டிஎல் அது குறைந்து ஹெச்டிஎல்லை இயல்பாக அதிகம் பண்ணும். இதில் இன்னொரு விஷயம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த உடலை அழியாது காக்க வேண்டுமானால் அழியாத பொருட்களை கொடுத்து என்ன பண்ணணும், உடலை வளர்க்க வேண்டும். இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்க, ஒரு நல்ல வீடு ஆரோக்கியமான வீடுனா என்ன பண்ணுவீங்க, ஏனோ தானோன்னு சிமெண்ட் செங்கலை வச்சு கட்டிடுவீங்களா? நல்ல உறுதியான பொருட்களை பார்த்து எப்படி ஒரு வீட்டை கட்டுகிறோமோ அதே போல் இந்த உடல் என்கிற வீட்டை கட்டுவதற்கு அழியாத கெடாத பொருட்களை வைத்து கட்ட வேணும். அப்போ அந்த கெடாத பொருட்கள்னா என்ன, தேன் வந்து ஆகச்சிறந்த ஒரு உணவு. அது எப்பவுமே என்ன ஆகாதுங்க, தானும் கெடாது தன்னை சேர்ந்த பொருட்களையும் கெடாது. அதனால தான் இன்னைக்கு சித்த மருத்துவத்தில் பல மூலிகைகள் தயாரிக்கும் போதும் பல லேகியங்கள் கொடுக்கும் போதும் மருந்து சாப்பிடும் போது என்ன பண்ணுறாங்க, தேனில் குழைத்து சாப்பிடுகிறார்கள். அப்போ அந்த தேன் என்ன பண்ணுது, தான் சேர்கின்ற பொருட்களை அழியாது தானும் கெடாது அதை என்ன பண்ணும், கல்பமாக மாற்றும். அதைத்தான் இந்த உடலிலும் பண்ணும். நம்முடைய உடல் என்னாகுங்க, அழியக்கூடிய ஒன்று நீடித்து இருக்க வேண்டுமானால் தினந்தோறும் உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக தேனை சேர்த்து கொண்டே வரணும். இதில் பலவிதமான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்படின்னு என்னென்னா வளர்சிதை மாற்றம் என்று சொல்லக்கூடியதை உண்டாக்கக்கூடிய, அதாவது வயதான தோல் சுருங்குது பார்த்தீங்களா, இப்படி வயதின் மூப்பின் காரணமாக உண்டாகக்கூடிய அனைத்தையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் தேனுக்கு இருக்குது. பல சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா உடலில் புண் வருது, காலில் புண் வருதுன்னு அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. அவர்களெல்லாம் தேனை உட்கொள்ளும் போது என்னாகுங்க, அந்த புண் சீக்கிரம் ஆறிடும். அந்த நல்ல சர்க்கரை அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக நீங்கள் சர்க்கரை அப்படின்னா எல்லாமே சர்க்கரை கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு அஸ்கா சர்க்கரை எடுத்தால் கூட சர்க்கரை தான், ஆனால் அது வேறு இது வேறு. இயற்கையாக தேனீக்கள் பூக்களில் உள்ள அந்த மகரந்த தேனை உறிஞ்சி அதை கொண்டு வந்து அடைகளில் காத்து தேன்களாக தரும். இந்த இயற்கை அளித்த ஒரு கொடை, மாபெரும் கொடை மனித குலத்துக்கு. தேனினுடைய மகத்துவம் புரிந்ததுனால்தான் இதில் இவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து பல விஷயங்கள் இருப்பதனால
உலக நாடுகள் பலவற்றில், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் இந்த தேனை அதிக அளவில், காடுகளில் உள்ள தேனை இயற்கையாக அவர்கள் உற்பத்தி செய்து தினமும் பயன்படுத்தி வருகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகமாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பல தேன் கலப்படமாக கிடைக்குது. நீங்கள் கிடைக்கக்கூடிய தேன்கள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பண்ணைத்தேனி. பண்ணைத்தேனிங்கிறது இப்போ எப்படி நீங்கள் பிராய்லர் கோழிகளெல்லாம் உருவாக்கிட்டு வரீங்க, அது போன்ற ஒரு தேனீக்கள். அது வந்து மிகப்பெரிய ஒரு தேடுதல் போய் அங்கே இங்கே காடுகளில் அலைந்து அங்கே இயற்கையாக இருக்கக்கூடிய சூழலில் வளரலை. இப்போ இங்கே கிடைக்கக்கூடியதை வைத்து என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி தேனை உருவாக்குறாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் போய் என்ன பண்ணுறாங்க, சர்க்கரையவே கலந்து தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதனால் எந்த விதமான பயனும் கிடைக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூக்கு அதனுடைய வாசம், அந்த ஃப்ராக்ரன்ஸ் வர்றது பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருது, அதற்குள்ளிருந்து வருது, செடிக்குள்ளேருந்து வரும். நம்ம போய் என்ன பண்ணல, சென்ட் அடித்து வர வைக்கல. அதே போல் நம்முடைய ஒட்டுமொத்த உடலும் நல்ல ஒரு தேஜஸ் ஆற்றல் கிடைக்கணும்னா அதற்கு உள்ளிருந்தே அந்த ஆற்றல் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி எவ்வளவோ அழகு சாதன பொருட்கள் போட்டு அத்தனை போட்டு பண்ணுறீங்க, இது எதுவுமே வேண்டாம். ஒருவர் சரியாக இந்த தேனை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாருன்னா உடல் தனக்கு தேவையான நுண் ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் இதிலிருந்து எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இயல்பான ஆரோக்கியம் என்பது தானாக உண்டாயிரும். சார், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேனை வந்துட்டு பச்சை தண்ணியில் குடிங்க, சுடு தண்ணியில் குடிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. தேனை எப்படி தான் குடிக்கிறது, அப்படி குடிக்கிறதுனால என்ன யூஸ்? இந்த தேனை நம்ம ஒவ்வொரு பொருளோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்யும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ சுடு தண்ணியில் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்குன்னா அவர்களுக்கு தேவையற்ற கொழுப்புகளை எல்லாம் கரைத்து வெளியெடுக்கும், வெந்நீரில் குடிக்கணும். அதே போல் உடல் ஏறணும், ரொம்ப மிதேக மெலிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இதே தேனை இரவில் பாலில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது அது ஊட்டத்தை கொடுக்கும். ஒரே வகையான தேன் தான், அதை நம்ம பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து பயன்பாடுகள் மாறும். இதே குழந்தைகளுக்கு நீங்கள் நார்மலாக இந்த தேனை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சளி பிடிக்கிறது, இருமல் இதெல்லாம் சரியாயிடும். ஸோ ஆக சிறந்த ஒரு ஆகாரமாக இந்த தேன் இருக்கிறது. அதனால் ஒவ்வொருவரும் தினமும் பார்த்தீங்கன்னா உணவிற்கு பிறகோ அல்லது காலை வெறும் வயிற்றிலே கூட, காலை வெறும் வயிற்றிலே கூட என்ன பண்ணலாங்க, இந்த தேனை உண்டு வரலாம். ஏன்னா பல விஷயங்கள் மாறும். அதாவது வாத பித்த சிலேத்துவம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இந்த தேனினுடைய ஒட்டுமொத்த வேலை என்னென்னா இந்த முக்குற்றங்களையும் நீக்கி உடலை சமநிலைக்கு கொண்டு வரும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படுவதை அனுபவத்தில் பார்க்கலாம். சார், அப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க தேன் சாப்பிடலாமா? சர்க்கரை வியாதினாவே இனிப்பு சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிடுவது தான் சர்க்கரை வியாதி காரணம் அப்படின்னு உருவாக்கியாச்சு. ஆனால் இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த தேன் ஒரு அருமருந்து. நீங்கள் அருமருந்துன்னு தான் சொன்னேன், மருந்தாயினும் அளவோடு சாப்பிடணும். அதுக்காக இதையும் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை அளவு கூடத்தான் செய்யும். சர்க்கரை நோயினால் உண்டாகக்கூடிய சைடு எஃபெக்ட்னு சொல்கிற பார்த்தீங்களா, அவங்களுக்கு அடிக்கடி யூரின் வர்றதாகட்டும், உடல் இளைச்சி போகிறதாகட்டும், காலில் புண்ணு வந்தால் ஆறாமல் இருக்கும், இது எல்லாத்தையும் இந்த தேனில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான நுண் ஊட்டச்சத்துக்கள் சரி பண்ணும். அதனால தான் நான் சொல்கிறேன், தேன் சாப்பிடலாம். உங்களுடைய சர்க்கரையின் அளவு அறிந்து, இது வந்து நல்ல சர்க்கரை, உங்களுக்கு கெட்ட சர்க்கரை கிடையாது. அப்போ நீங்கள் இயற்கை தேனை எடுத்து தினமும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, சர்க்கரையும் கண்ட்ரோலில் வரும். இதாவது ஒரு பெரிய ஆச்சரியம். கெட்ட உணவுகளையே கொடுத்துக்கிட்டு வந்து ஒரு உடல் என்ன ஆகும், கெட்டு தான் போகும். இப்போ ஆரோக்கியமான நல்ல உணவுகளை கொடுத்துக்கிட்டே வரும்போது உடலும் தன்மாற்றம் நிகழ்ந்து ஆரோக்கியமாக மாறும். ஓகே சார், இப்போது தேனில் வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு எது வந்து சுத்தமான மலைத்தேன், எது வந்து கலப்படத்தேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு தெரில. ஏன்னா இப்போது டிவியில் விளம்பரம் வருது, அப்புறம் நிறையா ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் தேன்லாம் நல்ல தேன் தான் சொல்லி போடுறாங்க. இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சி அதை எப்படி நாங்கள் பயன்படுத்துறது? ஒரு தேன் உண்மையான தேனா முதல் கேள்வி, அப்புறம் அது மலைத்தேனா ஆரோக்கியம் இருக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேனை பயன்படுத்தி பார்த்தா தான் தெரியும். இல்லைன்னா தெரியாது. ஏன்னா பார்க்கறதுக்கு எல்லாமே தேன் மாதிரி தான் தெரியும். ஸோ அது ஒரு உண்மையான தேனா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு மூன்று விதமான சோதனைகள் இருக்குது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்களே என்ன பண்ணலாம், அதை பரிசோதனை செஞ்சு பார்த்துடலாம். ஓகே சார், சூப்பர். மக்கள் எல்லாமே இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தேனும் சுத்தமான தேன், ஒரிஜினல் தேன் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரெண்டு தம்பிகளை போய் ஒரு தேனை வாங்கிட்டு வாங்கடா, என்னென்ன ப்ராடக்ட் தேன் இருக்கோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கடா, நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கிறேன். இன்னும் ஆளை காணும். ஏய்ப்பா வாங்கப்பா. நான் வந்தாச்சு வந்தாச்சு. நீங்கள் கேட்ட தேன் தேனு என்னென்ன தேனு? எல்லாம் ஒரிஜினல் தேன். எல்லாம் ஒரிஜினல் தேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதை நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரிஜினலாகிட்டு. இந்த தேனு சப்போலா, லைன் சப்போலாவா, ஹஃபீஸு,
டாபர். டாபர், சூப்பர். ஸோ இவங்க நாலு தேன் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதில் எந்த தேன் ஒரிஜினல் தேன் அப்படின்னு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மக்கள் எல்லாம் நீங்கள் அதிர்ச்சியாக போகிறீங்க, பார்க்கலாம். எனக்கே தெரியாது இது என்ன தேன் எது ஒரிஜினல், பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட்டர் டிசால்விங் டேஸ்ட். டேஸ்ட் இல்லைன்னா டெஸ்ட்டு. அது எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியுமாங்கிறதுக்காக தான் டேஸ்ட் பண்ணேன், இதை டெஸ்ட் பண்ணேன். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வாட்டர் டிசால்விங் டேஸ்ட். அப்படின்னா பண்ணுற பாரு. ஓகே, இந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கக்கூடிய சுத்தமான தண்ணி. இந்த தண்ணியை இதில் நம்ம கலக்க போகிறோம், ஐ மீன் இதில் ஊற்ற போகிறோம். இந்த பிளேட்டில் ஊற்றிட்டு இவங்க ரெண்டு பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா நாலு பாட்டில் தேன், அந்த தேன் ஒரிஜினல் சொல்கிறாங்க. அந்த தேன் ஒரிஜினலாக இல்லையாங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கணும். ஓகே, ஊத்தியாச்சா? இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்த தேனில் ஒவ்வொரு ட்ராப் விடுறீங்க. இதில் ஹாப்பி சஃபோலா தேன். ஆ, போதும். இது என்ன தேன்? ஹாப்பிஸ். ஹாப்பிஸ், ஓகே, டன். போதும் போதும் போதும். லயன். லயன், ஓகே, டன். டாபர். டாபர், இங்கே 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 போடு. ஓகே, சூப்பர். நாலு தேன் ஊற்றியாச்சு. இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் மலை தேன் இது ஒரிஜினலாக இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க கூடிய சீக்கிரம், பாருங்கள். ஓகே, இது வந்து மலைத்தேன், மலைகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட தேன், மலைத்தேன். பா, பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ இந்த தேனை எடுத்து ஆனால் தண்ணியில் விட போகிறோம் இந்த பக்கம். ஓகே, விட்டாச்சு, சூப்பர். இப்போ பாருங்கள், இதில் தேன் கலந்தாச்சு. இந்த இந்த தேன் கலந்துருக்கிற இந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்ற போகிறோம். தம்பி, இது என்ன தேன்? ஹாஃபீஸ். இது டாபர். இது லயன். இது சஃபோலா. சஃபோலா, ஓகே. இந்த தேன் நம்ம தேன், நம்ம நாட்டு தேன், மலை தேன். ஓகே, ம், இதிலேருந்து எது ஒரிஜினல் தேன் தெரிஞ்சிட்டிங்களா? இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் வச்சு எப்படி இதுதான் ஒரிஜினல்னு சொல்கிறீங்க? ஆ, இந்த மாதிரிலாம் நம்ப மாட்டேங்கன்னு தெரியும். அடுத்து இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அதை பார்த்தாவது நீங்கள் நம்புறீங்களா இல்லைன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்தது நம்ம இன்னொரு வினிகர் டெஸ்ட் பார்க்க போகிறோம். அப்படிங்களா? இதுதான் வினிகர், புரியுதா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? நம்ம குடிக்கிற தண்ணியை இந்த நாலு இதுலேயும் கலந்துக்க போகிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த வினிகர் எடுத்து ஆட் பண்ணுறோம் இதுலேயே. இப்போ குடிக்கிற தண்ணியில் வினிகர் வினிகரை கலந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அப்பேஸ் தேன் ஊற்ற போகிறோம். அச்சோ, அண்ணா அப்பீஸ் கரைஞ்சிருச்சு. அப்பீஸ் மட்டுமா கரையும்? அடுத்து தீரு பார்க்கலாம். அடுத்து டாபர் கரையாதா? தம்பி, நீ வாங்கிட்டு வந்தேங்கிறனால கரையாதுன்னு சொல்றியா? பாரு என்ன ஆகுதுன்ட்டு. ஐயோ, என்ன இதுவும் கரையுது? அடுத்தது ஊத்துறம் பாரு. அடுத்து என்ன? லைன். கலரி தெரியல. ஐயோ, ஊத்தவே இல்லையா? இது அதுக்கு மேலே இருக்கும் போலயே. எதுக்கு மேலே இல்லை, அதுக்குள்ளதான் இருக்கு. இந்த சாணம், தேனியை சாணம் ஊத்துனது அதுக்குள்ள கரைஞ்சிச்சு பாருங்க. இது என்ன? சஃபோலா. ஓ மை காட். நீங்கள் கொண்டு வந்த நாலு தேனும் கலந்தாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம மலைத்தேன், ஒரிஜினல் நாட்டுத்தேன் மலைத்தேன். ஓகே, இப்போ அதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம், பாருங்க. இதில் தேன் ஊற்றலன்னு நினைக்கிறேன். அடி வெளுத்து போடுவேன். பாருங்க, காணும் காணாம போச்சு. இது மலைத்தேன். அப்படியே அடியில் நிற்குது. இப்போ எந்த தேன் போய் அடியில் தங்குதோ கரையாமல் இருக்கோ அதான் ஒரிஜினல் தேன். மற்ற தேன்லாம் எல்லாம் கரைஞ்சிருச்சு. கரைஞ்சிருச்சு, அவ்வளோதான். மலை தேன் தெரியுதா? மலை தேன்னா மலை தேன் தான்யா. ம், அடுத்தது இங்கே பாருங்க, சஃபோலா தேன். என்னங்க, ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை, கலக்காத மாதிரி தான் இருக்குது. வேஸ்ட்டுங்க. சுத்தமாக இருக்கா தண்ணி? லயன் டேஸ் இது கலர் மாதிரி. இது தெரியாமல் நான் ரெண்டு பாட்டிலும் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன். நம்ம டாபர் தேன் ஊற்றணும் இல்லையா? அது அது ஏதோ கொஞ்சம் தங்கிடுச்சு போல. ஆமாம், தங்கிடுச்சு. இது பாருங்கள், தண்ணி சுத்தமாகறதுக்கு இந்த தேன் யூஸ் பண்ணலாம் போல இருக்கு. இல்லை, இப்போயாவது நம்புறீங்களா எது ஒரிஜினல் தேன்னு?
நம்புறோம் இப்ப அடுத்த தேன் தான் பெஸ்ட்னு நான் சொல்றீங்க. இப்ப அடுத்து இதோட இன்னொரு ஃபைனல் டெஸ்ட் இருக்கு, இப்ப அதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே தம்பிகளா, டிஸ்போஸ் பண்ணுங்க இதை. எது ஒரிஜினல் தேல்னு பாக்கிறதுக்காக நம்ம ரெண்டு டெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து மூணாவது டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபயரிங் டெஸ்ட். இந்த தீக்குச்சிய ஒவ்வொன்றும் எடுங்க. என்ன பண்ண போறோம் தெரியுமா? நீங்க வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா, அந்த தேன்ல டிப் பண்ண போறோம். ஓகே இப்ப என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தீக்குச்சியை எடுத்து அந்தந்த அணில நல்லா டிப் பண்ணி மேல வச்சிருக்கோம். இதை இப்ப என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, பத்த வைக்க போறோம். ஓகே ஃபர்ஸ்ட் எதை பத்த வைக்கலாம்? டாபர். டாபர் எடுங்க. அடுத்து என்ன தேனு? சஃபோலா. சஃபோலா. சஃபோலா டன். வாவ் பத்திக்குச்சி. சரி அதை பாரு, உடனே அமைஞ்சிருச்சு பாரு, அதான் விஷயம். மேல மருந்து இருக்குங்கனால பத்திக்குச்சி. அடுத்தது லயன். அடுத்து லயனா? இப்படி வைங்க. என்னங்க இதுவும் எரியுது தம்பி? மேல மருந்து இருந்தா எரியத்தம்பா செய்யும். அமைஞ்சிருச்சா? அப்புறம் அடுத்தது அப்பீஸ். அப்பீஸ் பீஸ். ஓகே இப்ப அடுத்தது நம்ம கொளுத்த போறது மலை மலைத்தேன். தம்பி எடு அந்த குச்சிய. இருங்க இன்னொரு கா முட்டிட்டு இல்ல இங்க. சரி சரி சரி. வாவ் இப்படி எரியுது. வேற எப்படி எரியும்? இப்படி எரியுது. சூப்பர் சூப்பர். இது பாருங்க வேற லெவல். இங்க அத விட இது. வாவ் என்ன தம்பிங்களா பாத்தீங்களா, இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? நல்ல தேனா பாத்துவாங்கன்னு தெரியுது. எஸ் சூப்பர். நீயும் தெரிஞ்சுக்க தம்பி, நல்ல தேன்னா எது நல்ல தேன்னு பார்த்து வாங்கினோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து சுத்தமான மலைத்தேன். இதை நாங்கள் ஒரு 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டு நாங்களே நேரடியாக போய் அங்கே மலையில் போய் ஸோ அங்கே தேன் எடுக்கிறவங்ககிட்ட சொல்லி நம்ம பக்கத்துலேயே இருந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஸோ நாங்களே வாங்கிட்டு வந்தது தான் இது இந்த தேன். ஸோ இந்த தேனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேன் எப்படி இருக்கா, அந்த தேன் எப்படி இருக்குன்ட்டு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நீங்கள் தான். என்ன தம்பிங்களா புரிஞ்சிட்டீங்களா, எது நல்ல தேன் எது கெட்ட தேன் இல்லை கலப்பட தேன்? இதே மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு மலைத்தேன், சுத்தமான காடுகள்லேருந்து எடுக்கப்பட்ட மலைத்தேன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளே நம்பர் போயிட்டுருக்கு, அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே தம்பி எங்கே போகிற? நீங்களும் வாங்கிட்டுருங்க, நீங்களும் வாங்கிட்டுருங்க, நான் வந்துடுறோம். ஏ ஏ அடா பாவிகளா, இருந்தது ஒன்றே ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்போ நானே லாஸ்ட்டாக ஆர்டர் போட்டு தான் வாங்கணும் போல இருக்குது, என்ன பண்ணுறது? ஓகே நீங்களும் ஆர்டர் போட்டு சீக்கிரமாக வாங்கிங்க, ஏன்னா மலைத்தேன் முடிஞ்சிடும். பாய் பாய்.